கோடை விடுமுறையை பயனுள்ளதாக்க குழந்தைகளை பலவிதமான பயிற்சி வகுப்புகளில் சேர்க்க பெற்றோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதில் விளையாட்டிற்கும் இடமளிக்கின்றனர் ஒரு சில பெற்றோர். இது பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பெரும்பாலான பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை ஆரம்பித்துவிட்டது. விடுமுறை நாட்களுக்கென்று பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சிறப்பு வகுப்புகளுக்கு தங்கள் குழந்தைகளை அனுப்புவதற்காக பெற்றோர்கள் திட்டம் போடும் காலம் இது. குழந்தைகளை குளிரூட்டப்பட்ட அறையில் நடக்கும் பாட்டு வகுப்புக்கோ நடன வகுப்புக்கோ அனுப்புவதற்கு பதிலாக விளையாட்டில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள ஏதாவது ஒரு விளையாட்டில் முறையான பயிற்சி அளிக்கலாம் என்கிற யோசனை பலருக்கு வருவதில்லை. அவ்வாறு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் சென்று பேட்மிண்டன் விளையாட்டில் மேலும் ஆர்வம் உண்டாகி பின்னர் இந்த துறையில் முக்கிய இடங்களை பிடித்தவர்கள்தான் இவர்கள். 7 இயர்ஸ் 7 1/2 இயர்ஸ் பேட்மிண்டன் விளையாண்டுருக்கேன். நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்தியா நம்பர் 1 இருந்தேன் 13. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வந்ததில்லை எனி கேட்டகரி. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃப்யூச்சரில் இன்னும் ஒலிம்பிக் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா டென்னிஸ் பிளேயருங்கிறதுனால நானும் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். அதனால் ஐ ஆப்ட் ஃபார் பேட்மிண்டன். 2015 ஸ்டேட் சீனியர் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் விளையாடுறது வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்ச். அது ரொம்ப எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃப்யூச்சர் கோல்ஸ் வந்து நேஷ்னல் டைட்டில் எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் எய்ம் பண்ணிட்டுருக்கோம். பெரியவர்களுக்கு நிகராக குழந்தைகளும் இது போன்ற விளையாட்டில் ஆர்வம் மிகுந்து காணப்படுவதற்கு காரணம் சரியான நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி முறைப்படி வழிவகுத்ததுதான். உதாரணமாக சென்னை முகப்பேரில் இருக்கும் ஃபயர்பால் எனப்படும் பேட்மிண்டன் அகாடமியில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு தேவையான எல்லா வசதிகளுடன் இந்தோனேஷிய பயிற்சியாளர்கள் பேட்மிண்டன் பயிற்சிகள் அளித்து வருகின்றனர். பேட்மிண்டனில் சிறந்து விளங்கும் இந்தோனேஷிய நாட்டிலிருந்து வந்திருக்கும் பயிற்சியாளர்கள் பயிற்சி அளிப்பதன் மூலம் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளலாம் என்கிறார் இந்த அகாடமியின் உரிமையாளர் அரவிந்த். இதனால் சரியான பருவத்திலிருந்து முறையான பயிற்சி கிடைக்கிறது என்பதும் அவரது கருத்து. சப் ஜூனியர் வரைக்கும் யூ கேன் மேனேஜ் வித் பர்சனல் கோச்சிங் அண்ட் ஏன்னா அது ஃபவுண்டேஷன் அது இது மாதிரி கோர்ஸ் மாதிரி தான். ஸோ நாங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி லேர்னிங் அப்படின்ற மாதிரி அது லேர்னிங்ன்றதுக்காக தான் அது சப் ஜூனியர். நீங்கள் ஜூனியர்னு போயிட்டீங்கன்னா மோர் தென் லேர்னிங் இந்த சென்ஸ் என்ன சொல்லலாம், இப்போ என்ன அடாப்ட் பண்ணுறதுன்னு வாங்க. ஸோ யூ லேர்ன் டு அடாப்ட் 17 and 19 யூ லேர்ன் டு அடாப்ட். தென் அகைன் சீனியருக்கு போயிட்டவுடனே அந்த அடாப்டேஷன் இதெல்லாம் வந்து தே நோ அந்த சீசன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி பிளேயர்ஸ் குவாலிட்டி கோச்சஸ் எடுத்து ஃபைன் டியூன் கேம் பண்ண வேண்டியதுருக்கும் அப்பப்போ. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் கரியரில் ஒரு ஒரு டைப் ஆஃப் நம்மளுக்கு வந்து கோச்சிங் இது வேணும் நம்மளுக்கு. ஸோ கடந்த சில வருடங்களாகவே நம் நாட்டில் கிரிக்கெட் தவிர மற்ற விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவது நல்ல விஷயமாக இருந்தாலும் எல்லா விளையாட்டு பயிற்சிக்கும் தேவைப்படும் முறையான வசதிகள் இங்கு இல்லை என்று தான் கூற வேண்டும். இருந்தபோதும் தனியாரின் சார்பில் எடுக்கப்படும் இது போன்ற முயற்சிகளால் விளையாட்டில் ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு நல்ல தரமான பயிற்சி கிடைக்கிறது என்ற மனநிறைவு பெற்றோர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த இரண்டும் சேர்ந்த காம்போதான் வெற்றி வீரரை உருவாக்குவதற்கான முதல் மற்றும் முக்கியமான தேவையாகும். ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை.